சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த சில மாணவர்களுக்கு கலந்தாய்விற்கான அழைப்பு வரவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொறியியல் கலந்தாய்வுக்கான ஆன்லைன் பதிவு ஜூலை 26ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணாக்கருக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது. ஆனால் உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின்னரும் அரசு பள்ளி மாணவர்கள் பலருக்கு கலந்தாய்வுக்கான அழைப்பு வரவில்லை என்று கூறப்படுகிறது. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியிருக்கும் நிலையில் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு உதவ வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.